ஒவ்வொரு சராசரி மனிதருக்குமே 8 மணி நேரம் உறக்கங்கிறது அத்தியாவசியமான ஒன்று. 7 to 8 மணி நேரம் உறங்குறவங்க பல நோய்கள்லேருந்து தப்பிக்கிறது மட்டும் இல்லாமல் தங்களோட மரணத்தையும் தள்ளி போடுறாங்கங்கிறது தான் ஆய்வுகளோட முடிவுகள். நல்லா தூங்குனா உடல், மனம், மூளை முதலான A to Z உறுப்புகளுக்கு தேவையான ரெஸ்ட் ப்ராப்பரான விகிதத்தில் கிடைக்கிறதுனால அத்தனை உறுப்புகளுமே ரெஃப்ரெஷ் ஆகி எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கும். அதே மாதிரி தான் பதட்டம், மறதி, குழப்பம், மன அழுத்தம், எதுலேயுமே கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருக்கிறது முதலான மனம் சார்ந்த A to Z பிரச்சனைகளையும் இந்த சரியான தூக்கம் சரி செய்யும்னா பார்த்துக்கோங்க. என்னதான் நம்ம பகலில் ரோபோட் மாதிரி வேலை செஞ்சாலும் அந்த வேலை செஞ்சதுனால உண்டான டயர்னஸை போக்குறதுக்கும் மறுநாள் வேலை செய்கிறதுக்கு உண்டான எனர்ஜி கிடைக்கிறதுக்கும் உடல் உறுப்புகளோட இயக்கத்திற்கும் ரெஸ்ட்டுங்கிற ஒன்று தேவைப்படுறதுனால தான் கடவுளோட படைப்பில் இரவுங்கிற ஒன்றே உருவாச்சு. அதுவும் இந்த இரவானது இயல்பாகவே உறக்கத்தை வரவழைக்கிற மாதிரி அதீத வெளிச்சம் இல்லாமல் இதமான இருள் சூழ்ந்த பால் நிலா வெளிச்சத்தோட உறக்கத்துக்கே ஏதுவாக அமைக்கப்பட்டிருக்கும். இருட்டில் தான் உறக்கத்தை வரவழைக்கிறதுக்கான ஹார்மோன்கள் சுரக்கும். அதனால் உங்களோட உறக்கமானது 10 மணிலிருந்து மறுநாள் காலை 6 மணிக்குள்ளே தான் இருக்கிறது சிறந்தது. இன்றைக்கி பெரும்பாலும் இந்த தூக்கமின்மை பிரச்சனை விஸ்வரூபமாக மாறி இருக்கிறதுக்கான காரணங்களோட பட்டியலில் முதல் இடத்துல பிடிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்னு சொல்லப்படுற மொபைல், கம்ப்யூட்டர், லேப்டாப்பை அதிகமாக யூஸ் பண்ணுறதும், அதுலேயே நம்ம நேரத்தையும் ஆர்வத்தையும் அதிகமாக செலவிடுறதும், அதிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன்ஸும் தான் இந்த தூக்கமின்மைக்கு மூல காரணமாக சொல்லப்படுது. அதுக்கடுத்து தான் நம்மளோட பட்டியலில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பின்மை. 10 நிமிஷத்தில் அரைக்க வேண்டியதை மிக்ஸி 10 செகண்டில் அரைச்சி கொடுக்கு. குனிஞ்சு நிமிந்து துவைக்க வேண்டிய துணியை கூலாக ஒரு பட்டனை தட்டினாலே போதும், வாஷிங் மிஷினில் துணி துவைச்சி தன்னால் வெளியே வந்துடும். பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போகணா கூட பைக்கில் தான் போவேன்னு அடம் பிடிக்கிறது. இப்படி எதுக்கெடுத்தாலும் மிஷினை பயன்படுத்தி எந்திர வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இந்த உடல் உழைப்பின்மையும் உறக்கமின்மைக்கான முக்கிய காரணங்க. 3வது இடத்துல இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தவறான உணவு பழக்க வழக்கங்கள். முந்தியெல்லாம் பார்த்திங்கன்னா அவித்த உணவுகளோட பட்டியல் தான் நம்மளோட உணவுகள்லாம் அதிகமாக இருந்துச்சு. இப்போ அப்படியே மாறி பொரித்த மற்றும் காரசாரமான எண்ணெய் பலகாரங்கள் மற்றும் மாமிச உணவுகளோட பழக்கமும் இதுக்கு ஒரு முக்கிய காரணங்க. சாப்பாட்டில் நீர்ச்சத்து குறையிறதும் ஊட்டச்சத்து குறையிறதும் இதுக்கான முக்கிய காரணமாக கருதப்படுதுங்க. பழங்களை பொறுத்த வரைக்கும் வாழை, கிவி மற்றும் செரிக்கும், நட்ஸ் வகைகளில் அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வால்நட்ஸிற்கும் புரத உணவுகள் அத்தனைக்குமே இந்த உறக்கத்தை வரவழைக்கிற தன்மை இயற்கையாகவே இருக்குங்க. டெய்லி நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் இளம் சூடான பால் இருந்துருது ரொம்ப நல்லதுங்க. பாலில் இருக்கிற ட்ரிக்டோஃபின் அப்படிங்கிற அமிலம் மூளையில் இருக்கிற செரட்டோனின் என்ற நரம்பியல் கடத்திகளை தூண்டி உறக்கத்தை வரவழைக்கக்கூடிய மெலட்டோனின் ஹார்மோனும் சுரக்க செய்யும். அதுவும் இந்த பாலோட மஞ்சள் மற்றும் மிளகு சேர்த்து குடிக்கிறதும் இல்லைன்னா கசகசா கலந்து கசகசா பாலாக குடிக்கிறதும் இதை விட மிகச்சிறந்த பலனை தருங்க. அதுக்கடுத்து ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருக்கிறவங்களுக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இந்த தூக்கமின்மை பிரச்சனைங்கிறது கட்டாயம் இருக்குங்க. மலச்சிக்கலும் உறக்கமின்மையும் பார்த்திங்கன்னா ஒன்னோட ஒன்று பின்னி பிணைஞ்சது, அதாவது ட்வின்ஸ் மாதிரி. தூக்கமின்மை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி தான் அந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிற எல்லாத்துக்குமே உறக்கமின்மைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதாவது ஒரு நாள் நைட்டு வந்து நம்ம சரியாக தூங்காதபடி சுச்சுவேஷன் அமைஞ்சிருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் அந்த மறுநாள் பார்த்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப சோர்வாக, ரொம்ப வீக்காக, டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான ப்ராப்பரான ரெஸ்ட்டு வந்து உடல் உறுப்புகளுக்கு சரியான விகிதத்தில் கிடைக்காதது தான். ஒரு நாளைக்கு எப்படின்னா இது இப்படியே தொடர்றப்ப சோர்வு, தலைச்சுற்று, மயக்கம், கண்ணெரிச்சல், செரிமான கோளாறு, வாத கோளாறு, திங்கிங் பவர், கான்சன்ட்ரேஷன் பவர், இம்யூனிட்டி பவர் இதெல்லாம் லோவாக ஆரம்பிச்சிடும். மன அழுத்தம், மறதி, குழப்ப நிலை போன்ற மனம் சார்ந்த பிரச்சனைகளையும் இதய கோளாறு, நரம்பு தளர்ச்சி போன்ற பிரச்சனைகளையும் சந்திக்க நேரிடும். இது தவிர அடிக்கடி கொட்டாவி மற்றும் குட்டி தூக்கம் வரும். பகல் தூக்கத்துக்கு அடிக்ட் ஆவாங்க, பகலில் மட்டுமே தூங்கி இரவில் ஆந்த மாதிரி முடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டே வருவாங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், தூக்கம் நமக்கு எதுக்கு தேவை, நம்ம தூக்கத்தை கெடுக்கக்கூடிய காரணிகள் என்னென்ன, அப்படி தூக்கம் கெட்டால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த தூக்க பிரச்சனையை சரி செய்கிறதுக்காக இன்றைக்கி நிறைய பேர் ஸ்லீப்பிங் டேப்லெட் எடுக்கிறாங்க. இது முற்றிலுமே ஒரு தவறான அணுகுமுறைங்க. இந்த மாதிரி ஸ்லீப்பிங் டேப்லெட் இல்லாமல் இயற்கையான வழியில் எப்படி நம்ம தூக்கத்தை வரவழைக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவை நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் அதையும் இந்த வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவை ஏற்பட்டுச்சுன்னா அந்த வீடியோவையும் போய் பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தோழிஸ் ஹெல்த்திலிருந்து நான் உங்கள் தோழி. நன்றி, வணக்கம்.